இந்த நாளிலும் நாம் கிறிஸ்துவும் அவருடைய சபையும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 16:18 வேதம் இவ்வண்ணமாக சொல்கிறது, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் மத்தியிலே மற்றவர்கள், அதாவது அவருடைய க்ளோஸ் அசோசியேட், நெருக்கமான அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் அவரை ஒழுங்காக சரியாக புரிந்து கொண்டார்களா என்று அறிய விரும்பினார். அப்பொழுது ஒவ்வொருவராக கேட்டார், ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொன்னார்கள். கடைசியாக பேதுருவிடம், நீ என்ன சொல்லுகிறாய் பேதுரு என்று கேட்டார். பேதுரு அதை குறித்து, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து, இது நீயாக சொல்லவில்லை, இது பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வெளிப்பட்ட காரியம் என்று சொன்னவுடன் பேதுரு பெருமை கொண்டார். சரி, அதை விட்டுவிடலாம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அவன் ஒரு ராக் என்று சொல்லுவார்கள், இல்லை ஹீ இஸ் எ பெபிள், அதாவது ஸ்டோன் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதிலே பேதுரு அஸ்திவாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக கத்தோலிக்க மார்க்கத்திலே பேதுருவைத்தான் முதலாவது போப் என்று சொல்லுவார்கள். அது தவறான ஒரு போதனை என்பதை நான் அறிகிறேன். அது மாத்திரமல்ல, பேதுருவிலே சபையை கட்டவில்லை, ஆனால் பேதுரு அவர் முன்மொழிந்த நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா, வர இருக்கிறவராக இருக்கிற மேசியா என்று சொன்ன அந்த வார்த்தையின் மீது, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா என்ற கல்லின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சபையை அவராகவே கட்டுகிறார். அதுதான் இந்த வார்த்தையின் விளக்கம். ஆனபடியினாலே வேறு யாரும் சபையை கட்ட முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சரீரமாகிய சபையை கட்டுகிறார். வேறு யாருக்கும் சொந்தம் பாராட்டுவதற்கு அதில் உரிமை இல்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் தன்னுடைய கொரிந்தியர் நிருபத்திலே எழுதுகிறார் இவ்வண்ணமாக, 1 Corinthians 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசுவை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் போன வசனத்திலே பார்த்தது போல சபையின் அஸ்திவாரம் எது என்றால் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே மேசியா என்பதுதான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்ட வேண்டும். சபை என்பது ஒன்றுதான், அந்த சபைக்கு ஒரே அஸ்திவாரம் இயேசுவே கிறிஸ்து என்பதுதான் அஸ்திவாரம். அதைத்தான் பேதுரு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது அதைத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அநேகர் கட்டடத்தை மேன்மைப்படுத்தி கட்டடத்திற்காக ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு பெரிய தொகையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு தூணுக்கு இவ்வளவு என்று சொல்லி பெரும் சபையை, கட்டிடங்களை கட்டி அதை தங்களுக்கு சொந்தமாக்கி அதிலே மேன்மை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் சபையை கட்டுகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இதிலே திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத் தோட்டத்திற்கு முன்பதாக குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறார் என்பதை நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு யாராவது இந்த அஸ்திபாரத்தை தவிர வேறே அஸ்திபாரம் உண்டென்று போதித்தால் அது வேதத்திற்கு புறம்பானது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் த டாக்ட்ரின் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்போஸ்தலர் 5:14 இவ்வண்ணமாக நாம் பார்க்கிறோம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது சபையை கட்டுகிறார். அஃப்கோர்ஸ் அவர் மனிதர்களை வைத்து தான் கட்டுகிறார், அப்போஸ்தலர் சீஷர்கள் என்று. ஆனாலும் கட்டுகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதா இல்லையா என்பது யாருக்குத்தான் தெரியும்? அந்த ஆத்மாவுக்கும் நன்றாக தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றாக தெரியும். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரிடமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலரில் வேத வசனம் சொல்கிறதை நாம் திட்டவட்டமாக நாம் பார்க்கிறோம். பாஸ்டரிடமோ அப்போஸ்தலர்களிடமோ வேறு யாரிடமோ சேர்க்கப்படவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமே, அந்த சபைக்கு சொந்தமானவரிடமே அந்த ஆத்துமா சேர்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆத்துமா யாவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. ஆத்துமா வேறு யாருக்கும் சொந்தமில்லை, அவரே சிருஷ்டி கர்த்தர், அவரே ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்றால் இரட்சகராகிய ஆண்டவருக்கும் ஒரு பாவத்தில் உள்ள பாவியாகிய ஒரு ஆத்துமாவுக்கும் சந்திப்பு ஏற்படும் பொழுது ரெண்டரை கலந்து அந்த ஆத்துமா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து முடித்த கிரியைகளின் மீது உள்ள விசுவாசித்து அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு இரட்சிப்பு கிடைக்கிறது. அதுதான் இரட்சிப்பு. அதை அந்த ஆத்துமா நன்றாக அறியும். அதை முக்குகிறவரும் அறியார், இல்லை வேறு எந்த ஊழியனும் அறியார். அந்த ஆத்துமாவுக்கு நன்கு தெரியும், தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனா என்பது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டதா தன்னை ஏற்றுக்கொண்டதா என்று அவர் மாத்திரமே அவர் அறிவார். ஆனபடியினால் இந்த வேதம் சொல்கிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகிய, விசுவாசித்து என்று சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தை உள்ளவர்கள் ஆகி கர்த்தரிடமாக அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு அந்த விசுவாசம் உண்டா? நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்பதில் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வந்ததா? Mark 16:16 கூட விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் என்றுதான் சொல்லும். ஆனபடியினால் விசுவாசம் உள்ளவர்களாவது வேறே, விசுவாசிப்பது வேறே. விசுவாசிப்பது அநேக காரியங்களுக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலாம், ஆனால் இரட்சிப்பிற்காக, பாவ மன்னிப்பிற்காக, நரகாக்கினையிலிருந்து விடுபட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பரத்தில் நீங்கள் சென்றடைய வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவை உறுதியாக பற்றி கொண்ட ஆத்துமாக்களே கர்த்தரிடமாக அதிகமதிகமாக சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் அறிகிறோம். ஆனபடியினாலே அன்பான தேவஜனமே, நீங்கள் இரட்சிக்கப்பட்டு விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டீர்களா, இல்லை ஒரு தனிப்பட்ட சபையில் சேர்ந்து கர்த்தரை நன்றாக நீங்கள் அறிந்து கொண்டீர்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் இரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை போலவே இருப்பான், இல்லை மறித்தாலும் அவருடைய சாயலை அவன் உயிர்ப்பிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வான் என்பது அதிக நிச்சயம் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே. ஆனபடியினால் எந்த ஒரு ஆத்மாவும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்படுகிறது. ஒரு மனிதனோடோ ஒரு ஊழியக்காரரோடோ யாரோடோ அது சேர்க்கப்படவில்லை. எந்த ஊழியனும் இந்த ஆத்துமா என்னுடையது என்று கிளைம் பண்ண முடியாது, கூடாது. அது தவறானது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்படினால இந்த வசனத்தை நாம் நன்கு அறிந்து கொள்வோமாக. அப்போஸ்தலர் 2:47 பின் பகுதியை, அதாவது 47b என்று சொல்லப்படுகிறது. அதை நாம் நோக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை
கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 2 அதிகாரத்தின் கடைசியிலே அவர்கள் அப்பம் பிட்டு சந்தோஷமாக தேவனை துதித்து வந்தார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை, மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் மாத்திரமே அறிவார். அவர் அனுதினமும் தாம் கட்டுகிற, தம்மை அஸ்திபாரமாக கொண்டு அவரே கட்டுகிற ஒரே சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவரே சேர்த்து கொண்டு வந்தார். ஏனென்றால் ஒருவனுடைய இரட்சிப்பு, ஒரு ஆத்மாவின் இரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே வெளிப்படையாக இருக்கிறது. மற்றவர்கள் நாம் சொல்லலாம், அனுபவ ரீதியாக அவர் எந்த அளவுக்கு அது உண்மை என்பதை நாம் கிரகித்து கொள்ள முடியாது. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசு ஒருவரே, ஆண்டவரே அதை நன்றாக அறிவார். அப்படி இரட்சிக்கப்பட்ட ஆத்மாவை அனுதினமும் அவர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபையிலே, இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே சேர்க்க வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை நான் நினைக்கிறேன். அனுமதி இல்லை என்று, ஏனென்றால் ஊழியம் செய்ய நமக்கு அனுமதி உண்டு, ஆனால் ரட்சிக்க நம்மளால் முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிக்கிறார். என்றென்றும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். நாம் ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலின் கன்விக்ஷன் அடிப்படையிலே ஒரு ஆத்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அறிவார். ஆனபடியினாலே அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அவர் தம்முடைய சரீரமாகிய சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டு வந்தார். இப்பொழுதும் சேர்த்து கொண்டு இருக்கிறார். கடைசியான ஒரு ஆத்மா அந்த சபையிலே சேரும் பொழுது ராப்சர் என்ற ஒரு நிலை, அதாவது புறஜாதிகளின் முடிவு அங்கே வரும். புறஜாதிகளின் முடிவு என்று உண்டு. அது வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க மத்திய ஆகாயத்திலே வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனபடியினாலே மக்களே, ஜனங்களே, இதை கேட்கிறவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே கிறிஸ்து உங்களை ஆண்டு கொள்வதற்கும், அவருடைய சரீரமாகிய சபையிலே அவர் உங்களை சேர்ப்பதற்கும் நீங்கள் உங்களை அனுமதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்திலும் பங்கு பெற்று அவரிலே நீங்கள் நிலைத்திருங்கள். கிறிஸ்து இயேசுவை அண்டிக் கொள்ளுங்கள், மக்களை அண்டிக் கொள்வதை காட்டிலும். ஏனென்றால் இந்த நாட்களிலே அநேக சபைகள் உடைந்து சின்ன பின்னமாக மாறுகிறதை பார்க்கிறோம். கடைசி காலத்திலே சாத்தானின் வஞ்சனை அதிகமாய் காணப்படுகிறபடியினாலே அதற்கு விலகி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எந்த சபைக்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறவர் மாத்திரமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிப்பார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை ஆணித்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவார்த்தையாகிய அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொண்டேன். ஆனபடியினால் அதை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. மீண்டும் நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 3:16 பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இவ்வண்ணமாக எழுதுகிறார். நீங்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களாகிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்கிறார். அதனபடியினாலே உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அதனபடியினாலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் இரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களாகிய நீங்கள் அவருடைய, தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று திட்டவட்டமாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எதற்காக? யூ பிகம் த ஹேபிடேஷன் ஆஃப் காட், தட் இஸ் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? ஒவ்வொரு இரட்சிக்கப்பட்ட ஆத்மாவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அதாவது the spirit of Christ, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மறுநாமம் உண்டு, அது the spirit of Christ, கிறிஸ்துவின் ஆவி. ஆனபடியினால் தான் ரோமர் 8 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆனபடியினால் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை கொண்டு ஒரே சரீரமாக எழுப்பி அதிலே சபைக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியானவரும் சபையின் தலையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவும் இருந்து இவ்வண்ணமாக அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டப்பட்டு வருகிறது. சபை என்பது ஒன்றுதான். இட் இஸ் அ யூனிவர்சல் சர்ச் விச் சுட் பி ராப்சர்ட் வென் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியர் இன் மிட் ஹெவன். மத்திய ஆகாயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த சபை தான் அங்கே மறுரூபமாக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்று ஒரு காரியத்தை பேதுரு எழுதும் பொழுது இவ்வண்ணமாக எழுதுகிறார். யூ ஆர் அ லிவிங் ஸ்டோன்ஸ். ஒவ்வொரு ஆத்மாவும் ஜீவனுள்ள கற்கள், அந்த கற்களை கொண்டுதான் ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் மற்றபடி இந்த நாட்களிலே எந்த ஊழியமாக இருந்தாலும் ஒரு சிறிய சபையை கட்டுவதை குறித்து பயங்கரமாக மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஒரு ஆத்மாவின் விலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறார். அப்படியானால் ஒரு ஆத்மாவினுடைய விலை கிரயம் இந்த முழு உலகத்தை காட்டிலும் மேன்மையானது. அதை அந்த ஆத்மாவை சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அதனுடைய விலையை அறிவார். ஆனபடியினால் தான் பரத்தை விட்டு இகத்திற்கு வந்து ஒரு ஆத்மாவானாலும் அதை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆத்மாவே, சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய ஆத்மா விலையேறப்பெற்றது. இந்த நாட்களிலே சபையிலே காணப்படும் பலவிதமான துர் உபதேசங்களையும் போதனைகளையும் சண்டைகளையும் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. எந்த ஒரு ஆலயமும் எந்த ஒரு சபையும் கட்டிடமாகிய இந்த சபைகளுக்காக சண்டை, சொத்துக்களுக்காக, பணத்திற்காக, பதவிகளுக்காக சண்டையை பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, ஆத்துமாக்கள் யாவும் தேவனுக்குரியது, இயேசு கிறிஸ்துவுக்குரியது, சபை முழுமையும் அவருக்குரியது என்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு விடுவோம். ஆனபடினாலே பவுல் கேள்வி கேட்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவ ஊழியனே, ஆத்துமாக்களே, தேவனுக்கு விட நமக்கு வல்லமை கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் சர்வ வல்லமை உள்ளவர். நாம் இப்பொழுது கிருபையின் காலத்தில் இருக்கிறபடியினாலே அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதபடி மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள் நெருங்கிவிட்டன. ஒவ்வொரு ஆத்மாவும் இட் இஸ் எ ஜீவனுள்ள கற்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் ஊழியம். ஜீவனுக்கு ஜீவனுள்ள கற்களை நாம் சம்பாதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை அவர் கட்டும்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் மெய்யான ஊழியம். ஆனபடியினாலே சபை என்பது கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதிலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினாலே மெய்யாகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் குறித்து பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மிகவும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார். அவர்கள் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி இருக்கிறார். இதை லேசாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி இதோ அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சரியானபடி உங்களை தேவனுடைய சன்னிதானத்திலே நிலை நிறுத்தி கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட. பவுல் அப்போஸ்தலரில் எபேசு சபையின் மூப்பர்களுக்கு எழுதுவதாவது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன்
தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார். ஊழியம் செய்கிற ஜனங்களுக்கு எல்லாவற்றிற்கும், அதாவது மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் பிற மூப்பர்களுக்கும் ஓவர்சீர் என்று சொல்கிற எல்லாருக்குமே, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் சபையிலே அங்கம் வைக்க நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடியினாலே இக்கால சபைகளுக்கு அந்த ஆதி சபை ஒத்து வராது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நடக்கிற காரியங்களை முன்வைத்து அவர் நன்றாக சொல்கிறார், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். யூசி எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், சம்பாதித்து கொண்டார். தேவன் சம்பாதித்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனா என்று மக்கள் கேட்பார்கள். பவுல் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறார், தேவனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விலைக்கு வாங்கி கொண்டார். அப்படியானால் ஆத்துமாக்கள் உங்களுக்குரியதா இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு உரியதா என்று சிந்திக்க வேண்டும். நீங்கள் ரத்தம் சிந்தினீர்களா இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்தாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அப்படியானால் சபை ஊழியம் என்பது ஒரு லேசான ஒரு ஊழியம் அல்ல. மிகவும் ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்தும் அவர்கள் கரிசனை உள்ளவர்கள் மாத்திரம் அல்ல, எச்சரித்து வேத வசனத்தை நன்றாக அறிந்து போதித்து அவர்கள் மந்தையை குறித்து மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஏனென்றால் சொல்கிறார், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கள் நான் சுத்தமாய் நீங்கி சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று எபேசு சபையின் ஒப்புரைகளை வைக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி தவறானவற்றை போதிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எச்சரிக்கை மிகவும் பலமான எச்சரிக்கை. ஆனபடியினாலே இந்த எச்சரிக்கையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் மீட்டு கொண்ட தம்முடைய ஆத்துமாக்கள், உங்களுடைய ஆத்துமாக்கள் என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் தண்ணீருக்குள் அவர்களை மூழ்கிவிட்டு இது என்னுடைய ஆத்துமா, அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே கிடையாது. நாமும் அவனமாக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்ற ஒரு ஆணித்தரமான எண்ணம் இருதயத்தின் ஆழத்திலே நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை தவிர கர்த்தரை தவிர மேன்மை பாராட்டல் அது அபத்தமானது. அதை கர்த்தர் வெறுக்கிறார். அது சாத்தானி செயல்களாகும். ஆனபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அவர் மனுவுக்காகவும் நமக்காகவும் செய்த எல்லாவற்றையும் குறித்தே மேன்மை பாராட்டுவது நமக்கு சாலச் சிறந்தது ஆகும். ஆனபடியினாலே எபேசு சபையின் மூப்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கையோடு கொடுக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொண்ட சபை. இயேசு கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்றும் அவரே மேசியா என்றும் என்ற அடித்தானத்திலே அஸ்திவாரத்திலே போடப்பட்ட அந்த அஸ்திவாரத்தை தவிர வேறே ஒரு அஸ்திவாரத்தை நாம் போட முடியாது. ஆனபடியினாலே தூணுக்கு 100,000, ஒரு தூணுக்கு 1 கோடி என்ற ஒரு வியாபாரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனபடியினாலே மற்ற வியாபாரங்களைப் போல ஃப்ரங்கைஸ் பண்ணுவதும் நமக்கு அவசியம் இல்லை. பணத்தை பிரதானமாக வைத்து ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நியமித்திருக்கிறார். தேவைகளை அவர் சந்திப்பார். அன்றன்றாடு தேவைகளை அவர் சந்திக்கிறவர். மற்ற தேவைகளை எல்லாம் தம்முடைய சரீரத்தின் தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? கர்த்தரை நாம் சுவாசிப்போம், அவரை சார்ந்து கொள்வோம், ஆத்துமாக்களை அவருக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். இவ்வளவாக சபையை கட்டுங்கள், நாம் ஊழியம் செய்வோம்.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இறுதி வரை உங்களை காத்து வழிநடத்த பிரார்த்திக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கும் பரிசுத்தம் உண்டாவதாக, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்தி வழிநடத்துவாராக. சந்தோஷமாய் இருங்கள், திருப்தியாய் ஊழியத்தை செய்யுங்கள். உங்களுடைய தேவைகள் எல்லாம் சர்வ வல்லவருடைய நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.